கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கடந்த வாரம் நாம் வெளிப்படுத்தின விசேஷம் 2 அதிகாரத்தில் முதல் 7 வசனங்களிலிருந்து எபேசு சபையை குறித்து நாம் தியானித்தோம். இந்த வாரம் நாம் சிமிர்னா சபையை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். இந்த சிமிர்னா சபையை குறித்து வெளிப்படுத்தல் 2 அதிகாரம் 9, 10, 11 ஆகிய வசனங்களிலே, அதாவது 8, 9, 10, 11 ஆகிய 3 வசனங்களிலே சிமிர்னா சபையை குறித்து நாம் வாசிக்கிறோம். என்னுடைய பிரசங்கத்தின் தலைப்பு பி ஃபெய்த்ஃபுல் அன்டில் டெத், மரண பரியந்தம் உண்மையாயிரு என்ற இந்த பிரசங்கத்தின் தலைப்பு. சிமிர்னா சபை, சிமிர்னா என்றால் வெள்ளைப்போளம் என்று அர்த்தம். வாசிப்போம் வெளிப்படுத்தல் 2 அதிகாரம் 10 வசனம். நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே, இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான், 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள். ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். இந்த சிமிர்னா என்ற சபையை குறித்து, சபையை போல 7 பட்டணங்களில் 7 சபைகள் இருந்தது. அதில் இந்த சிமிர்னா சபை மட்டும்தான், அந்த பட்டணம் மட்டும்தான் இன்று வரை இருக்கிறது. அந்த பட்டணத்துக்கு இன்று இஜ்மீர் என்று அழைக்கப்படுகிறது. மற்ற 6 பட்டணங்களும் இடிந்து போய் இடிபாடுகளின் மீதம் மட்டுமே இருக்கிறது. சிமிர்னா சபை இருக்கிற அந்த இடம் மட்டும், அந்த பட்டணம் மட்டும் இன்றும் இருக்கிறது. இந்த சிமிர்னா சபையை குறித்து ஆண்டவர் அங்கே 9 வசனத்தில் நாம் இப்படி வாசிக்கிறோம், உன் கிரியைகளையும் உன் உபத்திரவத்தையும் நீ ஐஸ்வர்யம் உள்ளவனாக இருந்தும் என்று சொல்லுகிற அந்த பதம், ஸ்பிரிச்சுவலி யூ ஆர் ரிச் பட் ஃபிசிக்கலி யூ ஆர் புவர் அண்ட் இட் இஸ் அ பெர்சிக்யூட்டட் சர்ச் லொக்கேட்டட் இன் அ பியூட்டிஃபுல் சிட்டி ஆஃப் வெல்த் அண்ட் கமர்ஷியல் கிரேட்னஸ் வித் லார்ஜ் ஜூவிஷ் பாப்புலேஷன். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே இவர்கள் ஐஸ்வர்யவான்களாகவும், உலக வாழ்க்கையிலே தரித்திரமும் உபத்திரவமும் தூஷணமும் அனுபவித்த சபை. இந்த சபை இருந்த பட்டணம் ஒரு துறைமுக பட்டணம். இதில் வியாபாரம் கொடிகட்டி பறந்தது. அழகான பட்டணம், செல்வம் நிறைந்த பட்டணம், யூதர்கள் அதிகமாக வாழ்ந்த பட்டணம். ரோமர் காலத்தில் இது ஒரு முக்கியமான ஒரு ட்ரேட் சென்டராக இருந்துச்சு. இது ஒரு முக்கியமான துறைமுகமாக இருந்தது. இங்கே தான் கிபி 23 திபேரியு ராயன் என்கிற ராயன் தனக்காக ஒரு கோயிலை கட்டி ஜனங்கள் அந்த கோயிலிலே வந்து தன்னை வழிபட வேண்டும் என்று சட்டமே இயற்றினார். இந்த மரணப்பரியந்தம் உண்மையாயிரு என்று இந்த சொன்னப்பட்ட வார்த்தை இந்த சிமிர்னா சபைக்கு சொல்லப்பட்டது. இந்த சிமிர்னா சபையிலே அங்கம் வகித்து, ரட்சிக்கப்பட்டு அங்கம் வகித்து, அங்கே போதகராகி பிஷப்பான போலிகார் கிபி 169 அவர் சுட்டெரித்து கொள்ளப்பட்டார். இந்த சிமிர்னா சபை எழுதப்பட்ட 7 சபைகளிலே சற்று வித்தியாசமான சபை. இந்த சபையிலிருந்து ஒரு 4 காரியங்களை இன்றைக்கு நாம் தியானிக்கப் போகிறோம். முதல் காரியம், நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. பாடுகளை குறித்து பயப்படாதே. இந்த சபைக்கு பாடுகள் அதிகமாக இருந்தது, உபத்திரவம் அதிகமாக இருந்தது. கிறிஸ்தவர்கள் ரோம பேரரசனை தெய்வமாக வணங்க மறுத்தபடியால் அவர்கள் கைது செய்யப்பட்டார்கள். ஆகவே அவர்கள் காவலிலே போடப்பட்டார்கள். அவர்களுடைய வீடுகளும் கடைகளும் சூறையாடப்பட்டன. பிழைப்புக்காக எந்த தொழிலும் அவர்கள் செய்ய முடியாதபடி கஷ்டப்பட்டார்கள், தரித்திர நிலைக்கு தள்ளப்பட்டார்கள். ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையிலோ அவர்கள் ஐஸ்வர்யவான்களாக இருந்தார்கள். யாக்கோபு 2:5 நாம் இப்படி வாசிக்கிறோம். யாக்கோபு 2:5 என் பிரியமான சகோதரரே கேளுங்கள், தேவன் இவ்வுலகத்தின் தரித்திரரை விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாகவும், தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தாம் வாக்குத்தத்தம் பண்ணின ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவர்களாகவும் தெரிந்து கொள்ளவில்லையா? அதாவது ஜெயம் பெற்றவர்களாக தெரிந்து கொள்ளவில்லையா? இந்த வசனம் குறிப்பாக இந்த சிமிர்னா சபைக்கு அது சால பொருந்தும். அருமையானவர்கள், 2வதாக அங்கே வாசிக்கிறோம் வெளிப்படுத்தல் 2:9 உன் கிரியைகளையும் உன் உபத்திரவத்தையும் நீ ஐஸ்வர்யம் உள்ளவனாக இருந்தும் உனக்கு இருக்கிற தரித்திரத்தையும் நீ யூதர் என்று சொல்லியும் யூதராயிராமல் சாத்தானுடைய கூட்டமாக இருக்கிறவர்கள் செய்யும் தூஷணத்தையும் அறிந்திருக்கிறேன். ஆண்டவர் இத்தனை காரியங்களை அறிஞ்சிருக்கிறார். சாத்தானுடைய கூட்டம் என்று சொல்லி அவர்கள் செய்கிற தூஷணம், இது மாத்திரமல்ல
இனி உனக்கு பாடுகள் வரப்போகிறது, அந்த வரப்போகிற பாடுகளை குறித்து நீ பயப்படாதே என்று ஆண்டவர் ஆறுதல் சொல்லுகிறார். அந்த உபத்திரவம் என்று சொல்லுகிறார் பாருங்கள், 10வது வசனத்தில் 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள். 10 நாள் என்பது இந்த கடைசி காலத்தில் வருகிற உபத்திரவமோ அல்லது அந்திக்கிறிஸ்து காலத்தில் வருகிற உபத்திரவமோ அல்ல. சிமிர்ன சபைக்கு மிக சீக்கிரத்தில் உபத்திரவம் வரப்போகிறது. அது வரப்போகிற ஒரு கொடிய உபத்திரவத்தை தான் நாம் இங்கே பார்க்கிறோம். எபிரேயர் 12:4 பாவத்திற்கு விரோதமாய் போராடுகிறதில் இரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே என்று வாசிக்கிறோம். ஆக சிவர்ண சபைக்கு பாடுகள் இருந்தது, சோதனை இருந்தது, அவர்களை காவலிலே போட்டார்கள், உபத்திரவப்பட்டார்கள். ஆகிலும் சோர்ந்து போகாதே, உனக்கு உபத்திரம் வரும், சோர்ந்து போகாதே, பயப்படாத. முதல் வார்த்தை பயப்படாத, ரெண்டாவது வார்த்தை உண்மையாயிரு, மரண பரியந்தான் உண்மையாயிரு. இந்த சிமிர்னா சபையிலே இருந்த போலிகார்ப்பை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும். போலிகார்ப்பு ஒரு சிறந்த உதாரணம். மரண பரியந்தம் உண்மையாக இருந்த சாட்சிகளிலே இந்த சிமிர்னா சபையின் 12வது இரத்த சாட்சி போலிகார்ப். போலிகார்ப் கிபி 70 பிறந்தார். அவர் அடிமையாக விற்கப்பட்டார். காலிஸ்டோ என்ற ஒரு பணக்கார ஸ்திரீ அவருடைய வளர்ப்பு தாயாக இருந்து அவர்களை வளர்த்தார்கள். போலிகார்ப் சிறு வயதில் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு பரிசுத்த யோவானிடத்திலே நேரடியாக வேதத்தை கற்றுக்கொண்டவர், அவருடைய சீஷனாக இருந்தவர். இந்த பணக்கான பணக்கார வளர்ப்பு தாய் மறித்த பின்பு அவளுடைய சொத்துக்கள் அனைத்தும் போலிகார்ப்புக்கு வந்தது. போலிகார்ப் அந்த சொத்துக்கள் எல்லாவற்றையும் ஊழியத்திற்காக அள்ளி கொடுத்து விட்டார். பிற்காலத்தில் எந்த சபையில் விசுவாசியாக இருந்தாரோ அதே சபைக்கு பரிசுத்த யோவானால் இவர் போதகராக நியமிக்கப்பட்டார். காலம் சென்ற பின்பு அவர் அதே சிமர்னா முழுவதுக்கும் அவர் பிஷப்பாக உயர்த்தப்பட்டார். உபத்திரவம் அதிகமாக சபையை நெருக்கினது. ஆகவே பிஷப்பாக இருந்த இந்த போலிகார்ப்பை கைது செய்யும்படிக்கு ரோம பேரரசனிடத்திலிருந்து கட்டளை பிறந்தது. அவரை கைது செய்வதற்கு வந்துவிட்டார்கள். இவர்களை நேரடியாக இன்னும் அவர்கள் பார்க்கவில்லை. வந்த அவர்களை ஆளை வைத்து உபசரித்து அவர்களுக்கு குடிப்பதற்கும் உண்ணுவதற்கு உணவும் கொடுத்து எனக்கு ஒரு மணி நேரம் தாருங்கள், நான் ஜெபித்துவிட்டு வருகிறேன் என்று சொல்லி அவர் ஜெபிக்க சென்றவர் 2 மணி நேரம் ஜெபித்தாராம். அவர்கள் கைது செய்யப்படுவதற்கு 3 நாட்கள் முன்னமே அவர் ஒரு தரிசனத்தை கண்டார். அவர் தலையணை வைத்து தூங்கிக் கொண்டிருக்கிறார். அந்த தலையணை தீப்பற்றி எரிகிறது. ஆகவே அதற்கடுத்த நாட்களிலெல்லாம் தன்னை பார்க்க வந்தவரிடத்தில் சொல்லுகிறார், என்னை எரித்து கொன்று விடுவார்கள் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் அவருக்கு என்ன நடக்கப் போகிறது என்பதை ஏற்கனவே காண்பித்து விட்டார். அவர் வந்தவுடனே அவரை அரெஸ்ட் பண்ண வந்தவர்கள் பார்த்து ஆச்சரியப்பட்டு இப்படி சொன்னார்கள், Why did we go to so much trouble to capture a man like this? ஒரு 86 மனுஷனையா நாம் அடக்க நாம் கைது பண்ணுவதற்கு இவ்வளவு கடினப்பட்டு இவ்வளவு தூரம் வந்திருக்கிறோம். அவரை கைது செய்து ராயனுக்கு முன்பாக கொண்டு சென்றார்கள். அங்கே ராயனுக்கு முன்பாக நிற்கிறார். இவர் அருகிலிருந்து ஒருவன் சொல்லுகிறான், நீ இயேசுவை மறுதளித்து விடு. அதற்கு அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? 86 எனக்கு ஒரு சின்ன தீங்கும் செய்யாத என் ராஜாவும் என் இரட்சகருமான தேவனை நான் எப்படி மறுதளிப்பேன் என்று சொன்னாராம். ராஜா ஏமாந்து போயிட்டான். ராஜா மிரட்டுறார் அவரை, மிருகங்களை வைத்து உன்னை கொன்று விடுவேன் என்று மிரட்டினார். நன்மையை மறுதளித்து தீமையை நான் ஏற்க முடியாது, என்னை என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளுங்கள், அதை சீக்கிரமாய் செய்யுங்கள் என்று சொன்னார். கிறிஸ்துவின் நிமித்தம் நான் சீக்கிரத்திலே தீயிட்டு கொளுத்தப்படுவேன் என்று அவர் ஏற்கனவே சொல்லியிருந்த பிரகாரம் அவரை தீ கொளுத்துவதற்கு எல்லா காரியங்களையும் செய்தார்கள். அப்பொழுது அவர் ஜபம் செய்தார், ஓ தேவனே, அநேக இரத்த சாட்சிகளோடு என்னையும் சேர்த்ததற்கு நன்றி, எல்லா மகிமையும் கனமும் உமக்கே உண்டாகட்டும் என்று கடைசியாக அவர் ஜெபித்தார். அவர்கள் தீ வைத்தார்கள். தீ அவரை சுற்றிலும் எரிந்தது, ஆனால் தீ அவரை ஒன்றும் செய்யவில்லை. ஒரு பொன்னை புடமிடுவது போல, பிரெட்டை ஓவனில் வைக்கும்போது எப்படி பொன் போல ஜொலிக்கிறதோ, இரும்பை உருக்குவதற்கு முன்பாக உலையிலே காய்ச்சும் பொழுது எப்படி சிகப்பாக இருக்கிறதோ, அப்படி அவரை சுற்றிலும் ஒரு பொன் வளையம் உண்டாயிற்றாம். அந்த பொன் வளையம்
அவரை சுற்றிலும் இருக்கிறது. அவர் இன்னும் சாகாமல் இருக்கிறார். தீ அவருக்கு ஒரு தீங்கும் செய்யவில்லை. இதை பார்த்த ஒருவன் அவருடைய விலாவிலே கத்தியால் குத்தினான். அதிலிருந்து இரத்தம் பாய்ந்து வந்து இந்த தீயெல்லாம் அணைத்தது. அருமையானவர்களே, ஆகவே ராஜா அவனை புதைக்கும்படியாக கட்டளையிட்டார். அப்பொழுது யூத மக்கள் அதை ஒத்துக்கொள்ளவில்லை. இவரை புதைத்தால் இவரை கடவுளாக நினைத்து மக்கள் வணங்கலாம் என்று அஞ்சி அவரை ஜீவன் சென்ற பின்பு, அவருடைய இரத்தமெல்லாம் வடிந்து அவர் மரித்த பின்பு சாம்பலாகும் வரை அவரை தீயிட்டு கொளுத்தினார்கள். போலிகார்ப் 12வது இரத்த சாட்சியாக, மரண பரியந்தம் உண்மையாயிருந்ததற்கு சாட்சியாக இருந்தார். நம் வாழ்க்கையில் எத்தனை சோதனைகள், பாடுகள், உபத்திரவங்கள் மத்தியிலும் நாம் உண்மையாக இருக்க வேண்டும். எதுவரை? மரணம் வரை உண்மையாக இருக்க வேண்டும். எவ்வளவும் பயப்படாதே என்று ஆறுதல் சொன்னவர் இரண்டாவதாக சொல்லுகிறார், உனக்கு வருகிற சோதனைகள், பாடுகள், உபத்திரவங்கள் மத்தியிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாக இருக்க வேண்டும், சோர்ந்து போகாதே. இயேசுநாதர் உயிரோடு இருந்த பொழுது ஜபாலய தலைவனுடைய மகள் மிக சுகவீனமாயிருந்தாள். இயேசுவிடத்தில் வந்து கேட்கிறான், நீர் என் மகள் மீது வந்து கை வைத்து ஜபம் செய்யும், அப்பொழுது என் மகள் சுகமாகி விடுவாள் என்று. இயேசு அங்கு சற்று தாமதமான போது அவருடைய ஊரிலிருந்து வந்த மக்கள், இனி போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம், உம்முடைய மகள் மரித்து விட்டாள் என்று சொன்னார்கள். இந்த செய்தியை இயேசு தன்னுடைய காதிலும் அதை கேட்டார். இயேசு சொன்னார், விசுவாசம் உள்ளவனாயிரு, பயப்படாதே என்று சொன்னார். உங்கள் வாழ்க்கையில் எத்தனை பாடுகள், பிரச்சனைகள், போராட்டங்கள், உபத்திரவங்கள் வந்தாலும் விசுவாசமாயிருங்கள், பயப்படாதிருங்கள், விசுவாசம் உள்ளவர்களாயிருங்கள். உங்களை தைரியப்படுத்துகிற ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். விசுவாசத்தை விட்டு விலகாதிருங்கள், விசுவாசம் உள்ளவர்களாயிருங்கள். மாறன பரியந்த உண்மையாயிருந்தால் அவனுக்கு ஜீவ கிரீடத்தை கொடுப்பேன் என்று சொன்னார். நாம் ஜீவ கிரீடத்தை பெறப்போகிறோம், அழிவில்லாத கிரீடத்தை பெறப்போகிறோம். பந்தயத்திற்கு ஓடுகிறவள் எல்லாரும் பந்தய பொருளை பெறுவார்களா? ஒருவன் தானே பெறுவான். நீங்களே பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள் என்று 1 கொரிந்தியர் 9வது அதிகாரத்திலே பவுல் சொல்லுகிறார். பந்தயத்திலே போராடுகிற யாவர்களும் இச்சையடக்கமாய் இருப்பார்கள். நான் ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை நானே அடுக்கி ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன் என்று சொல்லுகிறார். ஆகவே மரண பரியந்தம் உண்மையாயிருப்பது மட்டுமல்ல, 3வது காரியம், மரண பரியந்தம் ஜெயங்கொள்ளுகிறவர்களாய் நாம் இருப்போம். ஜெயங்கொள்ளுகிறவனுக்கு நான் ஜீவ கிரீடத்தை தருவேன் என்று சொன்னார். நீதிமொழிகள் 28:20 சொல்லுகிறது, உண்மை உள்ளவன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று வாசிக்கிறோம். உண்மை உள்ளவன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். வேதத்தில் ஒரு 4 பேர் உண்மை உள்ளவர்களாக இருந்தார்கள். இவர்கள் எல்லாரும் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெற்றவர்கள். முதல் மனிதன் எண்ணாகமம் 12:7 வாசிங்க. என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவன். இங்கே நன்றாக கவனியுங்கள். ஆண்டவரே சொல்லுகிறார், என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல என்றால், அதுக்கு முந்தின வசனத்தை வாசிப்பீர்கள் என்றால் அங்கே இப்படி வாசிக்கிறோம், உங்களுக்குள்ளே ஒரு தீர்க்க தரிசியாயிருந்தால் கர்த்தராகிய நான் தரிசனத்தில் என்னை அவனுக்கு வெளிப்படுத்தி சொப்பனத்தில் அவனோட பேசுவேன். என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் அவன் எங்கு உண்மை உள்ளவன். அவனிடத்தில் மறைபொருளாக அல்ல, முகமுகமாக பேசுகிறேன். கர்த்தரின் சாயலை அவன் காண்கிறான். இப்படி இருக்க நீங்கள் என் தாசனாகிய மோசேக்கு விரோதமாய் பேச உங்களுக்கு பயமில்லாமற் போனதென்ன என்றார். மோசே கர்த்தருடைய வீட்டில் எங்கு உண்மை உள்ளவனாக இருந்தான் என்று எபிரேயர் 3வது அதிகாரம் 1வது வசனத்தில் வாசிக்கிறோம். உண்மை உள்ளவன், ஹி வாஸ் ஃபெய்த்ஃபுல் டு காட் இன் ஆல் த ஏரியாஸ் ஆஃப் லைஃப். உண்மை உள்ளவனாக இருக்கிறான். இந்த எண்ணாகமம் 12வது அதிகாரம் 1வது வசனத்தில் வாசிப்பீங்களா, ஒரு எத்தியோப்பிய தேசத்து ஸ்திரியை மோசே விவாகம் பண்ணினபடியால் மோசையின் அண்ணனாகிய ஆரோன், அக்காவாகிய மிரியாம் இவர்களும், இவர்கள் இருவரும் ஏதோ குடும்ப பிரச்சனை, அதில் மோசேக்கு விரோதமாக ஏதோ பேசியிருக்கிறாங்க. அதை ஆண்டவர் கேட்டார். உண்மையுள்ளவனுக்கு விரோதமாக யார் பேசினாலும் கர்த்தர் கேட்பார், காண்பார், அவர் பதிலளிப்பார். நடந்தது என்ன தெரியுமா? மோசேக்காக கர்த்தர் பேசுகிறார். மிரியமும் ஆரோனையும் ஆசரிப்பு கூடாரத்துக்கு வரச்சொல் என்று சொல்லி, மோசேக்கு முன்பாக இப்படி பேசுவதற்கு உங்களுக்கு பயமில்லாமற் போனது என்ன என்றார். இஃப் யூ ஆர் ஃபெய்த்ஃபுல், காட் இஸ் வித் யூ, அண்ட் யூ நோ நீட் டு ஆர்கியூ ஆன் பிஹாஃப் ஆஃப் யூ, த லார்ட் வில் டேக் கேர் ஆஃப் யூ.
ஹீ வில் டேக் கேர் ஆஃப் எவ்ரி திங் விச் இஸ் டூயிங் அகைன்ஸ்ட் யூ. உங்களுக்கு விரோதமாக இருக்கிற எதையும் கர்த்தர் பார்த்துக்கொள்வார், கர்த்தர் பார்த்துக்கொள்வார். கர்த்தர் அனுமதியாமல் நமக்கு ஒன்றும் நடவாத அருமையான உள்ளே. மோசே உண்மை உள்ளவனாக இருந்தபடியால் ஆண்டவர் அவனை கனம் பண்ணுகிறார். அங்கே அவர்களை தண்டிக்கிறார். சகோதரியாகிய மிரியாமுக்கு குஷ்டரோகம் வந்தது. 7 நாள் பிரயாணம் தடைப்பட்டது. 12 எண்ணாகமம் 12:13 வாசிப்பீர்கள் என்றால், அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, என் தேவனே அவளை குணமாக்கும் என்று கெஞ்சினார். ஆண்டவர் அவளை சுகப்படுத்தினார். 2 எசேக்கியா. எசேக்கியா 2:31-20 வாசிக்கிறோம். 2:31-20 இந்த பிரகாரமாக எசேக்கியா யூதாவெங்கும் நடப்பித்து தன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நன்மையும் செம்மையும் உண்மையுமானதை செய்தான். நன்மையும் செம்மையும் உண்மையுமானதை செய்தான். அவனை போல ஆண்டவருக்கு முன்பாக உண்மை உள்ளவன் எவனும் இல்லை. மோசே உண்மை உள்ளவனாக இருந்தால் அவனை பெரிய லீடர் ஆக்கினார், தீர்க்கதரிசி ஆக்கினார். அவன் கையை அசைச்சா எல்லா அற்புதமும் நடந்தது. கையை தூக்கி ஜபம் பண்ணால் அமலேக்கியரை இஸ்ரவேலர்கள் ஜெயித்தார்கள். கர்த்தருடைய வல்லமையான கருவியாக கர்த்தர் அவனை பயன்படுத்தினார். உண்மை உள்ளவனை கர்த்தர் பயன்படுத்துவார். 2, உண்மை உள்ளவனுக்கு என்ன தேவையோ எல்லாத்தையும் சந்திப்பார். இந்த ராஜாவுக்கு 15 ஆண்டவர் கூட்டி கொடுத்தார். ஆண்டவர்கிட்ட ஒன்று மட்டும் சொன்னான், ஆண்டவரே என்னை நினைத்தருளும், நான் உமக்கு முன்பாக நலமானதை செய்ததை நினைத்தருளும் என்று ஜெபித்தான் பாருங்க. ஆண்டவர், நீ செத்துப்போவ பிழைக்க மாட்டேன்னு சொன்னவர் அவனுக்கு 15 கூட்டி கொடுத்தார். உண்மையுள்ளவனுடைய கண்ணீரை தேவன் காண்பவர். அவன் மிகவும் அழுதான் என்று வேதம் சொல்லுகிறது. எசேக்கியா மிகவும் அழுதான். 2 5:5 வாசிக்கிறோம். எசேக்கியா மிகவும் அழுதான். அவன் வாழ்க்கையில் அப்படி அழுததில்லை, அழுதான். உண்மையுள்ளவனுடைய கண்ணீரை தேவன் காண்பார். அங்கே தான் அருமையான வசனம் வந்தது. உண்மையுள்ளவன் ஆகிய அந்த எசேக்கியாவுடைய கண்ணீரை தேவன் கண்டார். அவன் விண்ணப்பத்தை கேட்டேன் என்று ஆண்டவர் சொன்னார். 15 அவனுக்கு கூட்டி கொடுத்தார். 15 மிகுதியான ஐஸ்வர்யமும் கனம் அவனுக்கு உண்டாயிற்று. உண்மை உள்ளவன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். மிகுதியான ஆஸ்தி, ஐஸ்வர்யம், கனம் உண்டாயிற்று. 3 தானியேல் 6:4 28 வாசியுங்கள். அப்பொழுது பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்திரம் தேடினார்கள். ஆனாலும் ஒரு முகாந்திரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாதிருந்தது. அவன் உண்மை உள்ளவனாய் இருந்தபடியால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறையும் காணப்படவில்லை. தானியேல் உண்மையுள்ளவனாயிருந்தான். எதிலெல்லாம் உண்மை உள்ளவனாயிருந்தான்னு தெரியுமா? ஆண்டவர்கிட்ட ஜபம் பண்ணுறதில் ரொம்ப உண்மை உள்ளவனாக இருந்தான். தினமும் 3 தவறாமல் ஜபிப்பான். அவன் ராஜாவுடைய அரண்மனையிலே அதிகாரியாக ஒரு ராஜாவுக்கு அடுத்தபடியாக இருந்த 3 பிரதானிகளிலே பிரதானமானவனாக இருந்தானான். ஹையர் அஃபிஷியலாக வேலை செஞ்சுருக்கிறான். ஆனால் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை ஆண்டவருக்கு கொடுத்தான். 3 தவறாமல் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை உண்மையாய் கொடுத்தான். பேருக்காக கொடுக்கல, அவனுடைய வேலையும் உண்மையாக செய்தான். அவனுடைய வேலையிலே தவறு கண்டுபிடிக்கப்படுவதற்கு, குற்றம் கண்டுபிடிக்கிறதற்காக அவர்கள் எவ்வளவோ முயற்சி செய்தார்கள். அவன் மீது ஒரு குற்றமும் காணப்படவில்லை, ஒரு குறைவும் அவர்களால் கண்டுபிடிக்க கூடாதிருந்தது. ஏனென்றால் அவன் உண்மை உள்ளவனாயிருந்தான். ஒரு அல்லேலியா சொல்லுங்க. உண்மை உள்ளவனாய் தன் வேலையிலும் தேவனுக்கு அடுத்த காரியத்திலும் யாரெல்லாம் ஃபெய்த்ஃபுல்லாக இருக்கிறாங்களோ அவங்க பக்கம் கர்த்தர் இருப்பார். தானியேல் உண்மை உள்ளவனாகத்தான் இருந்தான். அவன் செய்த காரியம் எல்லாவற்றையும் கர்த்தர் வாய்க்க பண்ணினார். அவனை சிங்கக்கபியில் போட்டபோதும் அவன் உண்மை உள்ளவன் என்பதை ஆண்டவர் நிரூபித்தார். அந்த ராஜா வந்து கேட்கும்போது தானியேல் சொல்லுகிறான், நான் தேவனுக்கு முன்பாகவும் ராஜாவுக்கு முன்பாகவும் நான் நீதிக்கேடு செய்ததில்லை என்று சொல்லுகிறான். அவன் தனக்காக ஒருபோதும் வாதாடவில்லை. அந்த கைது செய்யப்பட்ட சிறை சிங்கக்கவிலே போடப்பட்ட பொழுதும் தைரியமாய் சென்றான். ஏனென்றால் அவன் ஆண்டவரை உண்மையாக வழிபட்டபடியால், உண்மையாக இருந்தபடியால் கர்த்தர் என் பக்கம் இருப்பார், எனக்கு நீதி செய்வார் என்று விசுவாசித்தான். அப்படியே நடந்தது. அந்த ராஜாவுடைய வார்த்தையை 26 வசனத்திலே கவனியுங்கள். 6:26
என் ராஜ்யத்தின் ஆளுகைக்குள் எங்கும் உள்ளவர்கள் யாவரும் தானியேலின் தேவனுக்கு முன்பாக நடுங்கி பயப்பட வேண்டும் என்று என்னாலே தீர்மானம் பண்ணப்படுகிறது. அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறவர், அவருடைய ராஜ்யம் அழியாதது, அவருடைய கர்த்தத்துவம் முடிவு பரியந்தமும் நிற்கும். ஜபத்திலே உண்மை உள்ள ஒருவன் சிங்கக்கவிக்கு போக நேரிடும் பொழுது அழுது புலம்பவில்லை, அவன் தைரியமாய் சென்றான். ஆண்டவர் அவன் பக்கம் இருந்து சிங்கத்தின் வாயை கட்டி, சிங்கத்தையும் உண்டாக்கினவர் நம்முடைய தேவன் என்றும் தானியேலின் தேவன் உண்மை உள்ளவர் என்றும் ராஜா கண்டுகொண்டான். ராஜா என்ன அருமையாக அறிக்கையிடுகிறார் பாருங்கள். என் ஆளுகைக்குள் எங்கும் உள்ளவர்கள் யாவரும் தானியேலின் தேவனுக்கு முன்பாக நடுங்கி பயப்பட வேண்டும் என்று என்னாலே தீர்மானம் பண்ணப்படுகிறது என்றார். அது மாத்திரமல்ல, 27வது வசனத்தில் தானியேலை சிங்கங்களின் கைக்கு தப்புவித்த அவரே தப்புவிக்கிறவர், ரட்சிக்கிறவர், வானத்திலும் பூமியிலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவருமாயிருக்கிறார் என்று எழுதினான். இவன் துணிந்து அப்படி செய்யாமல் ஒருவேளை கதவை பூட்டி கொண்டு தான் ஜெபிப்பது யாருக்கும் தெரிய வேண்டாம் என்று இருந்திருப்பான் என்றால், இவ்வளவு பெரிய அறிக்கையும் ஆண்டவர் உன்னதமானவர் என்றும் அவரே தேவன் என்றும் அந்த ராஜாவின் ஆளுகையிலே சொல்லப்பட்டிருக்காது. இதற்கு பின்பு எத்தனை பேர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருப்பார்கள் பார்த்தீர்களா? நாம் உண்மை உள்ளவராக இருக்கும்போது உண்மை உள்ளவன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். தானியேல் 6:28 சொல்லுகிறது, தரியு ராஜாவின் காலத்திலும் கோரேஸ் ராஜாவின் காலத்திலும் அவனுடைய காரியம் ஜெயமாயிருந்தது. முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருப்பார்கள். எவ்வளவும் பயப்படாதே. உபத்திரவம், பாடு, மரணம் எது வந்தாலும் அதன் மத்தியிலும் உண்மையாயிரு. மரண பரியந்தம் உண்மையாயிரு. உண்மையுள்ளவன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். கடைசியாக 3 யோவான் 3வது வசனம், சகோதரர் வந்து நீ சத்தியத்தில் நடந்து கொள்ளுகிறாய் என்று உன்னுடைய உண்மையை குறித்து சாட்சி கொடுத்த போது, உண்மையை குறித்து சாட்சி கொடுத்த போது மிகவும் சந்தோஷப்பட்டேன், மிகவும் சந்தோஷப்பட்டேன். காயு என்பவர் ஆண்டவருக்கு உண்மை உள்ளவராக வாழ்ந்தார் என்று யோவான் வரைக்கும் தெரிஞ்சிருக்கு. யோவான் அவரை எப்படி புகழ்ந்து சொல்கிறார் பாருங்கள். அவர் சத்தியத்தில் நடந்து கொண்டாராம். சத்தியம், சத்தியத்தை நீங்கள் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இந்த ட்ரூத்தில் தான் நாம் நிற்கணும், நம்முடைய விசுவாசத்தில் நாம் நிற்கணும். இந்த உலகத்திலிருந்து வரும் உபத்திரவங்களாலும் கள்ள உபதேசங்களிலும் பாதிக்கப்பட்டு விசுவாசத்தை விட்டு போய்விடக்கூடாது. சத்தியத்தில் நடக்க வேண்டும், உண்மையாக இருக்க வேண்டும். இந்த இரண்டையும் செய்தவர் காயு. காயு என்ன செய்தார் என்றால், அங்கே நீங்கள் 4வது வசனத்தில், என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷம் எனக்கு இல்லை. பிரியமானவனே, நீ சகோதரருக்கும் அந்நியருக்கும் செய்கிற யாவற்றையும் உண்மையாய் செய்கிறார். அது என்ன உண்மையாய் செய்கிறாய்? அந்த காலத்தில் சீஷர்கள் எல்லாரும் ஊர் ஊராக சென்று சுவிசேஷம் அறிவிப்பார்கள். புறஜாதி மக்களிடத்திலே போய் தங்க மாட்டார்கள். அவர்கள் யார் தங்களை ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அவர்களிடத்திலே தான் போய் தங்குவார்கள். சத்திரத்தில் தங்குவதற்கு அவர்களுக்கு வசதி இல்லை. ஆகவே காயு அவருடைய ஊருக்கு யார் எந்த சுவிசேஷகர் வந்தாலும் காயுவோட வீட்டில் தான் தங்குவாங்க, காயுவோட வீட்டில் தான் சாப்பிடுவாங்க. அது யோவான் வரைக்கும் சென்றது. அது சகோதரருக்கு மட்டுமல்ல, கர்த்தரை அறிவிக்கிற ஊழியக்காரருக்கு மட்டுமல்ல, அந்நியருக்கும் கூட அவன் அப்படி அன்னதானம் செய்தான், தங்க இடம் கொடுத்தானாம். எவ்வளோ உண்மை உள்ளவன் பார்த்தீங்களா? அவர்கள் உன்னுடைய அன்பை குறித்து சபைக்கு முன்பாக சாட்சி சொன்னார்கள். தேவனுக்கு முன்பாக பாத்திரமானபடி அவர்களை நீ வழிவிட்டு அனுப்பினால் நலமாக இருக்கும் என்று எழுதுகிறார். உண்மையுள்ள 4 பேரை பார்த்தோம். 4 பேரும் 4 காரியங்களிலே உண்மையாக இருந்தார்கள். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கர்த்தருக்கு முன்பாக நீங்கள் கொடுக்கிற நேரத்தில் உண்மையுள்ளவர்களாக இருங்கள். ஜெபத்தில், வேத தியானத்திலே, ஆராதனைக்கு வருவதிலே, பரிசுத்த ஜீவியம் செய்வதிலே, கர்த்தருக்கு கொடுப்பதிலே, அனைத்திலும் உண்மையுள்ளவர்களாக இருங்கள். உங்களுக்கு எவ்வளோ உபத்திரவம், பாடு, கஷ்டம் வந்தாலும் அதை கடைசி வரைக்கும் அவருக்கு உண்மையாக இருக்கணும். மரண பரியந்தம் பொலிகார்ப்பை போல உண்மை உள்ளவர்களாய் நாம் இருக்கும்படி கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். உண்மை உள்ளவர்களாய் இருக்கிற மரண பரியந்தம் உண்மை உள்ளவர்களாய் இரு. அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன்,
ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன், ஜெயங்கொள்ளுகிறவன் இரண்டாம் மரணத்தினால் சேதப்படுவதில்லை. இரண்டாம் மரணம் என்பது அக்னியும் கந்தகமும் எரிகிற நரகம். உண்மை உள்ளவர்களாய் கடைசி வரை நீங்கள் இருக்கும்போது நீங்கள் ஜெயங்கொள்ளுகிறவங்க லிஸ்டில் வந்துடுவீங்க. பரலோக ராஜ்யத்துக்கு கர்த்தர் உங்களை கொண்டு போயிடுவார். நீங்கள் இரண்டாம் மரணத்தினால் நீங்கள் சேதப்படுவதில்லை என்று கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். உண்மை உள்ளவர்களாக இருப்போம், ஜெயம் பெறுவோம், ஜீவ கிரீடத்தை பெறுவோம். நாம் இரண்டாம் மரணத்திலே சேதப்படுவதில்லை. ஜெபிப்போம். எங்கள் பரலோக பிதாவே, சர்வல்லமுள்ள ஆண்டவரே, சிம்ரனா சபை எவ்வளவு உபத்திரவம் பாடு கஷ்டம் வந்த பொழுதும் பின்வாங்காமல் உபத்திரவத்திலும் பாடுகளிலும் உமக்கு அவர்கள் உண்மையாக இருந்தது போல எங்கள் வாழ்க்கையிலும் நாங்கள் மரண பரியந்தம் உமக்கு உண்மையாக இருக்க கிருபை செய்யும். அன்டில் ஆர் டெத் ஹெல்ப் அஸ் டு பி ஃபெய்த்ஃபுல் டு யூ லார்ட். உண்மை உள்ளவன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். அப்படி பரிபூரண ஆசீர்வாதங்களை பெற்ற எங்கள் முற்பிதாக்கள் போல எங்கள் எல்லா காரியத்திலும் நாங்கள் உண்மையுள்ளவர்களாய் காணப்பட கிருபை செய்யும். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். எல்லா துதிகன மகிமை உமக்கு செலுத்துகிறோம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன். தேங்க்யூ. God bless you.